the bell icon on YouTube and don't miss another update. சொலிடார் பகுதி சின்னதோ பெருசோ ரஷ்யாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய மைலேஜை கொடுக்குது அப்படிங்கிறது இப்போ நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் உக்ரைன் இராணுவம் அது ஒரு சின்ன இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுது. இதன் மூலியமாக ரஷ்யா இந்த யுத்தத்தில் பெரிய அளவில் ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி அறிக்கைகள் விட்டு சந்தோஷப்பட்டுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னமும் அங்கே நாங்கள் நின்று பல இடங்களில் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து உக்ரைன் கடைப்பிடிச்சிக்கிட்டே வருது. எப்படி ஒரு விஷயம் எங்களோட இறப்புகளை நாங்கள் யுத்தம் முடிகிற வரை சொல்ல மாட்டோம்னு அடம் பிடிச்சாங்களோ அதே போல் இந்த பகுதியிலேருந்து நாங்கள் பின்வாங்கவே இல்லை, இன்னமும் எங்கள் வீரர்கள் இருக்கார்கள் அப்படிங்கிறத ரொம்ப காலத்துக்கு அடம் பிடிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு. காரணம் அந்த பகுதியில் இவர்களோட வீரர்கள் இல்லை, வெளியிலேருந்து ஆர்ட்டிலரி தாக்குதல்கள் மட்டும்தான் நடத்துகிறாங்க. அதையும் தாண்டி ரஷ்யாவுக்குள்ளே இந்த வெற்றிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது. ஒரு பக்கம் வேக்னரோட தலைவர் அந்த பகுதிக்கே போய் ரஷ்ய வீரர்களுக்கு மெடல் கொடுத்து அந்த வீடியோவையும் ரிலீஸ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்த வெற்றிக்கு அடுத்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி ரஷ்யா போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை, இது வேக்னரோட தனி வெற்றி அப்படின்னும் இதில் ரஷ்ய இராணுவத்துக்கு பங்கு இல்லை அப்படின்னும் ரஷ்ய தரப்பில் சொல்லக்கூடியது, அதாவது ரஷ்ய இராணுவமோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோ அதை சொல்கிறதில்ல. அங்கே உள்ள ஆய்வாளர்கள் சொல்கிறது முழுக்க முழுக்க பக்முன் பகுதியை சுற்றி வளைச்சி தான் வேக்னர் குரூப் தாக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதிக்கு நகரணும் அப்படின்னாலே பக்முன் பகுதியை தக்க வச்சுக்கிறணும், அதாவது இப்போதைக்கு பிடித்த செக் போஸ்ட்டுகளை தக்க வைக்கணும்னாலே வேற ஒரு இராணுவம், அதாவது வேற ஒரு படையணி தேவை. வேற ஒரு படையணிங்கிறது வேக்னர் குரூப்லேயே கிடையாது, ரஷ்யாவோட நேரடி இராணுவம் தான் வேக்னர் குரூப்புக்கு துணையாக இருந்துச்சு எங்கள் பக்முன் பகுதிகளில். அங்கேருந்து ஒரு சிறு குழு தான் பெரிய அளவில் பிரித்து விடப்பட்டுச்சு. அந்த ஒரு குழு தான் சொலிடார் பகுதியை கைப்பற்றுச்சு அப்படின்னு ரஷ்ய ஆய்வாளர்களும் அதுக்கு ஈக்குவலாக கருத்து தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி மெயினான விஷயமே இந்த வெற்றிக்கு அப்புறம், ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இந்த வெற்றிக்கு அப்புறம் புட்டின் அவர்களும் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த வெற்றிக்கு வர்றதுக்கு முன்னாடி புட்டின் அவர்கள்கிட்ட பெரும்பாலும் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, வரும் காலங்களில் ரொம்ப அஃபென்சிவாக தாக்கக்கூடிய எந்த ஒரு ரிப்போர்ட்டும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து எனக்கு தரப்படலை, இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் விட்டு விலகி சென்றார். முதல் முறையாக இந்த ஒரு வெற்றி ரஷ்யாவுக்கு பெரிய மகிழ்ச்சியோ மைலேஜோ கொடுத்துருக்குங்கிறத அவரோட வரிகளிலேருந்தே எடுத்துக்கலாம். ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்த வரையும் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் குறிப்பிடத்தகுந்த ஒரு வெற்றியை ரஷ்ய இராணுவம் நிகழ்த்தி காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரும் நாட்களில் இதை விட முக்கியமான இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த டார்கெட்டை ரஷ்ய இராணுவம் முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி கைப்பற்றும் போது தான் ரஷ்ய இராணுவத்தோட உண்மையான வலிமை உக்ரைனுக்கு மட்டும் கிடையாது, உக்ரைனை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தம் நடத்தக்கூடிய ஆட்களுக்கும் தெரிய வரும் அப்படின்னு நேரடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இதுக்கு அடுத்து அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது நினச்சதை விட நல்லாவே செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் நினைத்ததை விட அப்படின்னா, நம்மளோட எதிரிகள் ஓரளவுக்கு கால்குலேஷன் போட்டாங்க, அந்த கால்குலேஷனை பீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டோம். நம்ம போட்ட கால்குலேஷனை விட ஜாஸ்தியான முறையிலேயே நம்மளோட பொருளாதாரம் அவர்கள் தடையை தாண்டி முன்னேறி செல்லுது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து அவர் சொன்ன முக்கியமான ரெண்டு விஷயங்கள், முதல் விஷயம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்குள்ளே பெரிய அளவு இந்த யுத்தத்தினால வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வெஸ்டர்ன் மீடியாக்களோட பிரச்சாரம் பெரிய அளவில் இருந்துச்சு, இப்போ வரையும் இருக்குது. ஆனால் இப்போ ரஷ்யாவை ஆளக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு போய் சொல்லலாம், ஆனால் ரஷ்ய மக்கள் அதை எதிர்த்து ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய பேக்ஃபயர் ஆயிரும். அவர் சொல்கிறது வரலாற்றிலேயே வேலை இல்லா புள்ளி விவரங்கள் இப்போ தான் மிக மிக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இவர்கள் தடையை மீறி ரஷ்யா பெரிய அளவில் சாதிச்சுக்கிட்டு இருக்குது, இன்னமும் வரும் நாட்களில் பெரிய அளவில் மைலேஜை ரஷ்யா எடுக்க போகுது அப்படின்னு சொன்னது மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாகவே பார்க்கக்கூடிய விஷயம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரும்பாலும் ரஷ்ய அதிபர் சொல்கிறது உலகத்திலே வச்சு ரஷ்யா கிட்ட தான் அதிகமான கனிம வளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவார்.
ரஷ்யாவோட கனிம வளங்கள் இல்லாமல் உலகம் இயங்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்மளை தனிமைப்படுத்த முடியாது, தடைகள் போட முடியாதுங்கிறதா முதல்லருந்து அவர் பெருசாக சொல்லி வந்தது. இப்போ அதே விஷயத்தை இன்னும் சில கையில் எடுத்து மற்ற நாடுகளுக்கும் சரி உலகத்துக்கும் சரி ஒரு பயத்தை கொடுக்குற விஷயத்த சொல்கிறாரு. இது நல்லதும் கிடையாது அப்படிங்கிறதான். ரஷ்யாவோட கனிம வளங்கள் இப்போ பெரிய அளவில் ஒரே திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பயணிக்கக்கூடிய திசை சீனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகத்தோட ப்ரொடக்ஷன் ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனா நாடு இருக்கும் திசையை நோக்கி பெரிய அளவில் ரஷ்யாவோட கனிம வளங்கள் செல்லுது அப்படின்ட்டுருக்காரு. இது டைரெக்டாகவே உலகத்துக்கு ஒரு மெசேஜ் தான். ஆனால் ரஷ்யா இப்படி போகிறது மூலிமா ரஷ்யா வருங்காலங்களில் வருத்தப்படுங்கிறது ஒரு விஷயம், ஆனால் சீனா பலம் பெறுங்கிறது இன்னொரு ஒரு விஷயம். இதுதான் எல்லாருக்குமான ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த விஷயம் முறிஞ்சு போகணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட எண்ண ஓட்டம். எது எப்படியோ ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் பல்வேறு மாறுதல்கள், அந்த மாறுதல்கள் யாருக்கெல்லாம் லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது வரப்போகிற நாட்களில் தான் தெரிய வரும்.